இன்னைக்கு வெறித்தனமான ஒரு டாஸ்க்ல காடர்கள் அணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வெற்றிக்கான காரணமும் வேடர்களின் தோல்விக்கான காரணமும் என்ன, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காடர்கள் அணிக்கு கெஸ்டா நந்தா போயிருக்காரு. ஸோ இது காடர்களுக்கு நல்லதா கெட்டதா, அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காடர்கள் வேடர்கள் ரெண்டு டீம்லையும் அதிகமாக அடிபடுற ஒரு பேர் ராம். ஸோ ராம் உண்மையாகவே வீக்லிங்காக இல்லை வீக்லிங்காக மாற்றப்படுறாரா, இந்த டீட்டெயில் ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சர்வைவர் சீசன் 1 ரிவ்யூ 17வது நாள். நான் உங்கள் விஜய் டாமினிக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காடர்களுக்கும் வேடர்களுக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்படப்படுது. இந்த டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டஃப்பான ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ எபிசோட் பார்த்தவங்களுக்கும் ப்ரொமோ பார்த்தவங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அதில் வெயிட் கெயின் பண்ணுறது, அதாவது வெயிட்டை தூக்கிட்டு ஓடுறது, அதுக்கப்புறமா அங்கே வந்து சகதிக்குள்ளே வந்து ஸ்விம் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு போயிட்டு மூணு ஆணி அடிக்கிறது, அப்புறம் பாக்ஸை தள்ளுறது, அதுக்கப்புறம் போய் அதுலேருந்து ஜம்ப் அடிக்கிறது, இப்படியாக ஒரு வித ரொம்ப பிசிக்காக ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் தான். இந்த டாஸ்கில் காடர்கள் வந்து ஒரு வழியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஜெயிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கான அந்த ரிவார்டு வந்து கொடுக்கப்படுது. அந்த ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது வந்து லாஸ்ட்டாக ஸ்பைசஸ் வந்து வேடர்கள் கிடைச்சதுல, அதே மாதிரி இவங்களுக்கான ஸ்பைசஸும் ப்ளஸ் வந்து எக்கு அதுக்கப்புறம் சிக்கன் இது மாதிரியான நிறைய விஷயங்களும் ப்ளஸ் வந்து 30 சர்வைவர் காயின்ஸ் அப்படின்ற மாதிரி காயின் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிக்கன்ஸ் எக்ஸெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா அவங்களோட ஒரு சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிவார்டோட ஒரு லெட்டர் வந்தது, அதாவது காடர்கள் அணி அடுத்த ஒரு ரிவார்ட் டாஸ்க்கு ஜெயித்தாலுமே இந்த லெட்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லெட்டரை கொண்டே கொடுத்து உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ரிவார்டு இருந்தது, அதாவது ஹிடன் ரிவார்டு அப்படின்ற மாதிரி. அதை வந்து லக்ஷ்மி இன்னைக்கு கிளைம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா காடர்கள் ஜெயித்த நிறைய விஷயத்தில் வந்து முட்டையை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படியாக லக்ஷ்மி வந்து அவங்களோட சாமர்த்தியத்தை இன்னைக்கும் காட்டிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த டாஸ்க்கு வந்து காடர்களோட வெற்றிக்கும் வேடர்களோட தோல்விக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ காடர்களோட வெற்றிக்கு என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க மனசுக்குள்ளே இருந்து மிகப்பெரிய இன்ஜூரி என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த மூணு டாஸ்க்லையுமே அவங்க தோத்துட்டாங்க. தோத்தன் காரணமாக காயத்ரி வெளில போயிட்டாங்க, இந்திரஜா வெளில போயிட்டாங்க. ஸோ இவங்க எலிமினேஷன் ஆனதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தோற்று போன ரெண்டு டாஸ்க்கு தான். ஸோ ரெண்டு டாஸ்க்கை தாண்டி அவங்களுக்கு டென்ட் கிடைக்கிறது லேட் ஆகிடுச்சு, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடைக்கிறது லேட் ஆகிடுச்சு. அவங்க இருக்கக்கூடிய ஐலாண்டு கூட சுமார் ஐலாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டில் இருந்ததுனால அவங்களுக்கு அதிலே ரொம்ப டஃப்பில் இருந்தாங்க, ரொம்ப மன உளைச்சல் இருந்தாங்க. சேம் டைம் லாஸ்ட்டில் ஒரு டாஸ்க் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு டாஸ்க் ஜெயிச்சிட்டா அதுக்கடுத்து நம்மகிட்ட பூஸ்ட் வந்துடும் சொல்லி அடுத்த டாஸ்க் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவே ராம்க்கு வந்து கொஞ்சம் சைட் எஃபெக்ட் ஆகிடுச்சு, அதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து லேடி காஸ்க்கும் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ இந்த கேம் கண்டிப்பாக ராம்காகவும் லேடி காஸ்க்குமே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு வித ஃபோர்ஸ் வந்து அவங்களை கொஞ்சம் முன்னேற்றி கொண்டு போனுச்சு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வேடர்கள் வந்து ஒரு சில இடங்களில் ரொம்பவே தடுமாறினாங்க. ஸோ இந்த தடுமாற்றத்தை இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணது. ஸோ சரண் வந்து இன்றைக்கான டாஸ்கில் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தார் சரண் உமாபதி. ஸோ இது அவங்களோட வெற்றி காரணம். ஸோ வேடரோட தோல்வி காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவங்க லாஸ்ட்டு டாஸ்க் தோத்ததுலேருந்தே கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாகவே இருக்காங்க. சேம் டைம் இன்னும் டீமுக்குள்ளே ஒரு இது வரல, டீமுக்குள்ளே சின்ன கொளுத்தல் வேலை நடந்துருச்சு. ஸோ அம்சத் கான் மேலே சின்ன சின்ன மன உளைச்சலில் இருக்கிறது, அதான் அம்சத் வந்து இன்னும் ஒரு வாரமே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே வந்து யார் இந்த வாரம் வெளியில் போகணுன்ற மாதிரிலாம் பேசுகிறாருன்னு சொல்லி நந்தா சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை அப்படியே பீஸாக விடுவோம்னு சொல்கிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த டீமோட தோல்விக்கு முதல் காரணமாக இருந்துச்சு. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அந்த டீமில் எனக்கு அடி ரொம்ப ஓவர். என்ன அப்படின்னா நந்தாக்கெல்லாம் காலில் அடிப்பட்டு ரத்தமே ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நந்தாக்கு அந்த அடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வுட்டு வந்து பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவியால் ஹைட்டில் வந்து வெயிட்டை தூக்கிட்டு போக முடியலை, லக்ஷ்மி பிரியாவால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல, பசில் சால்வ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுனால காடர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன் அப்படின்னா நந்தா வந்து காடர்கள் டீமுக்கு ஒரு கெஸ்ட்டாக போயிருக்காரு, இது நல்லதாக கெட்டதான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி காடர்கள் ஜெயித்ததுனால இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொடுக்குறாங்க. என்னென்னா நீங்கள் வேடர்கள் அணியிலேருந்து ஒருத்தவங்களை பிக் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம், அதாவது கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறப்ப எல்லோரும் சேர்ந்து நந்தாவை பிக் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா நந்தாவை அடிபட்டுருக்கு, அதனால் பிக் பண்ணி கூட்டு போய் அங்கே சமைக்க வைக்கிறாங்க. சேம் டைம் நந்தா அங்கேருந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கெஸ்ட்டாக மாதிரி இல்லாமல் ஸோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டென்ட்டு கூட இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டென்ட்டை கரெக்டாக கட்டுறது அதுக்கான ஹெல்ப்பை தான் நந்தா அங்கே போய் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு கெஸ்ட்டாக இல்லாமல் ஒரு டீம் மெம்பராக. பட் அவங்க டீமில் ஐஸ்வர்யா, அதாவது வேடர்கள்லேருந்து ஐஸ்வர்யா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நந்தா அங்கே போனது நான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா நந்தா வந்து ரொம்ப அப்சர்வான ஒரு மைண்டடு. ஸோ அந்த டீமை பற்றி அப்சர்வ் பண்ணுவாங்க, ஒரு கேண்டிடேட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி அப்சர்வ் பண்ணிட்டு வந்து அவங்களோட வீக் லிங்க் என்னன்றதை நம்மகிட்ட சொல்லி நம்மளுக்கு ஸ்ப்ரிட்டாக கொடுப்பாருன்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க. ஸோ நந்தா அந்த டீம் போனதுலேருந்து டென்ட் எப்படி கட்டுங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நந்தாவை கூப்பிட்டு நம்ம உமாபதி ராமபத்தின விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், இந்திரஜா அதுக்கப்புறம் காயத்ரி வெளியில் போனது அது மாதிரி சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி நந்தா ஒரு சில நேரம் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மள்ட்ட காட்டப்படாத ஃபுட்டேஜில் என்ன நடந்ததுன்னு தெரில. ஸோ ஓவராலாக நந்தா அந்த டீமோட விஷயங்கள் நிறையா கேதர் பண்ணிட்டு போய் அவங்க டீமில் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களோட வீக்னஸை எப்படி ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த டீமுக்கு ரொம்ப கெட்டதாக இருக்குது.
இந்த டீமுக்கு இன்னொரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தா வச்சு, அதாவது நந்தா தான் அந்த டீமுக்கு மாஸ்டர் மைண்ட் அப்படின்றப்ப, நந்தாவோட கேரக்டர் என்ன, அவர் எதை வச்சு அப்சர்வ் பண்ணுறாரு, எதை வச்சு அனலைஸ் பண்ணுறாருன்றத கார்டர்கள் கண்டுபிடிச்சிட்டா இனிமேல் வேடர்களை பீட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நந்தான்றவர் அவர் சென்டர் பாயிண்ட் தான், அவர் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றி பார்க்குறது இவங்க பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நந்தா வந்து கார்டர்கள் அன்றைக்கி போயிருக்குது, கார்டர்களுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான், அவங்க டீம்மேட்ஸை விட்டு கொடுக்காமல் பேசணும், பட் அது அங்கே நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், எங்கே திரும்பினாலும் ராம் ராம் ராம்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் தான் வந்து கார்டர்களை வீக்கான லிங்க் அப்படின்றத வேடர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காயத்ரி போயிட்டா காயத்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ராம தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், ராம் வந்து காயத்ரி பற்றி ட்ரைபல் பஞ்சாயத்தில் சொல்லும் போதும் வேடர்கள் அணியில் சிரித்ததாக இருக்கட்டும், ராம நோட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் சரி. ராம் வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி ஆகி டீமில் இல்லாததுனால திரும்ப ராம் ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது வேடர்கள் முகத்தில் இருந்த ரியாக்ஷன்ஸும் சரி. ஸோ ராம் வந்து அந்த டீமில் ஒரு வீக் லிங்காக தான் இருக்காருன்னு சொல்லி வேடர்கள் பக்கம் கெஸ் ஆகுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா கார்டர் அணியில் உமாபதியாக இருக்கட்டும், விக்ராந்தாக இருக்கட்டும், விக்ராந்தால் இது சொல்லிட்டார் எனக்கு பேக்கேஜ் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு, இன்னும் விஜய் வந்து ஓப்பனப்பாக ராம் கிட்டே ஜில்லாவில் உமாபதி அப்பப்போ குத்தி காட்டுற மாதிரி பேசுகிறாரு, சரண் வந்து சுத்தமாக பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி கொஞ்சம் ஒதுங்கியிருக்காரு. ஸோ லேடி காஷ் மட்டும் அப்பப்போ பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவங்களாம் ஒரு டீமாக இருக்காங்க, உமாபதி சரண் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்ராந்த் இவங்களாம் ஒரு டீமாக இருக்காங்க. லேடி காஷ் வந்து லைக் பிக் பாஸில் தர்ஷன் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி லேடி காஷ் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்கள நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லேடி காஷை வச்சுப்பாங்க. விஜய் வந்து போன வாரம் டீம் கேப்டன் அப்படின்றத தாண்டி அந்த டீமில் இருந்து ஒரு நல்ல ஜெல்லான பர்சன்றதுனால அந்த டீம் அவங்க ஸ்ட்ராங் பண்ண பார்ப்பாங்களே தவிர அவங்க யாரும் அனுப்புறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. ஸோ ராம் இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது, அதுக்கான ரீசன்ஸாக சொல்லப்படுறதெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறான், போய் சொல்கிறான் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வீக் லிங்காக மாற்றுறாங்க, பட் அவர் உண்மையாகவே வீக்கா அப்படின்றது எதை பார்த்து டவுட் ஆகுதுன்னா, சின்னமான இன்ஃபெக்ஷனாக அப்படியே அவர் பயந்து பயந்து பெருசாகிறது. இன்றைக்கி நடந்த டாஸ்கில் ஒரு ஹேமர் எடுத்து ஒரு மூணு ஆணி அடிக்க சொன்னாங்க, அதில் ஒரு ஆணியை ராம் அடிக்கிறதே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தடவை அடித்து 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 தான் அந்த ஆணியவே அவர் மடக்கினார். ஸோ இதே பார்த்தீங்கன்னா விக்ராந்தார்கிட்ட உமாபதியார்கிட்ட 4 ஷாட் 5 ஷாட்லேயே அடிச்சிட்டாங்க. ஸோ ஃபிசிக்காக அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்டெமினா இல்லையோ எனர்ஜி இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் சரி, அந்த ஹைட்லேருந்து கீழே தண்ணியில் குதித்து ஸ்விம் பண்ணி போகிறதா இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களில் ராம் கிட்டே இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும், டீமில் கொஞ்சம் ஜெல்னஸ் வேணும், அவர் இன்னும் ஒரு மாதிரி பட்டும் படாமல் இருக்காருன்றது அப்படியே தெரியுது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நந்தாவே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, ராம் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டாக இருக்காரு, அவருக்கே தெரிஞ்சிருச்சு நம்ம எப்போ வேணால் அந்த டீம் விட்டு வெளியில் போவோன்னு. ஸோ ராம் வெளியில் போகிறக்கான சான்சஸ் இருக்குன்னு நந்தாவும் சொல்லிட்டாரு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்றைக்கி எபிசோட் கவர் ஆணிச்சு. ஆனால் கர்மா இஸ் பூமராங்கன்றது இன்றைக்கி ஓப்பனாகவே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீக் வேடர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்பைசஸ் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுத்தாங்க, இதை வந்து காடர்கள் அணி அப்படியே எச்சியெல்லாம் ஊறிட்டு ரொம்ப பாவமாக பார்த்தாங்க. நான் கூட சொன்னேன் இந்த நிலைமை கூட எதிரி கூட வரக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டாஸ்கில் ஜெயிச்சதுக்கப்புறமா இவங்களுக்கு காடர்களுக்கு வித் சிக்கன் எக்கு அப்படி சொல்லி நிறையா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா வேடர்கள் நிறைய இடத்துல அப்படி நொந்து செத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன டாஸ்கில் காடர்கள் தோத்தவொன்னே வந்து வேடர்கள் சொல்லுவாங்க, இந்த பஸ்ஸில் அப்படி சால்வ் பண்ணியிருக்கணும், அந்த பஸ்ஸில் அங்கே கொண்டு போயிருக்கணும், இதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னு. ஸோ இன்றைக்கி பஸ்ஸில் காடர்கள் சால்வ் பண்ணி ஜெயிச்சதுக்கப்புறம் உமாபதி போய் வேடர்கள்கிட்ட அதே மாதிரி வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு, இந்த பஸ்ஸில் நீங்கள் அப்படி பண்ணியிருக்கணும், அதை இங்கே போட்டிருக்கணும்னு சொல்லி கர்மா இஸ் பூமராங்க மாதிரி அப்படியே கிண்டல் பண்ணி அப்படியே கிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வேடர்னு சொல்லிட்டாங்க, உமாபதி எங்களை அப்படியே கிண்டல் பண்ணார் தெரியுமா, ரொம்ப கஷ்டமாகி போச்சு அப்படின்னு. ஸோ ஓவரால் எபிசோடு இப்படி போயிட்டு இருக்கு, ரெண்டு டீமுக்கான போட்டியும் அதிகமாகிட்டு இருக்கு. நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி கேதர் பண்ணீங்க, வெற்றி தோல்வி நந்தா அந்த டீம் போனது ப்ளஸ் ராம் வந்து வீக் லிங்காக மாற்றுறது அவர் வீக்காக இருக்கிறது இது மாதிரியான கெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திரை சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.